இந்த ஜாபும் வந்து சவுதிக்கு தான், சவுதி அரேபியாவுக்கு. ரெண்டு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், அடுத்தது கார்பெண்டர். இது சிவி செலெக்ஷன் தான். ஸோ வந்து உங்கள் சிவியில் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணிவிடுங்க, அப்டேட்டடாக. ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரெசியூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் ரெடி பண்ண முடியும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ ரெடி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஜாப் டெஸ்கிரிப்ஷன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிளியராக இருக்கணும். நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்றது வந்து கிளியராக அந்த ரெசியூமில் காட்டணும். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் உங்களை வந்து சிவி செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் அதை உங்களால் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வச்சோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தீங்கனாலும் அவங்க பண்ணித்தருவாங்க. அவங்க பக்காவான சிவி ரெடி பண்ணிங்க. ஏன்னா இதில் வந்து சேலரி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேட்குறது தான் சேலரி, அதாவது அவங்க ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சேலரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சேலரியிலேருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1500 சௌதிரியால் கொடுங்க, சௌதிரியால் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 2000 ரியால் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் நெகோஷியபிள் பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இது. 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. இதுக்கு வந்து மெயின் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ்போர்ட் இருக்கணும், அதாவது 10வது வந்து பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும்தான் இதில் வந்து குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கல்ஃப் ரிட்டர்ன். ஏதாவது கல்ஃப் ரிட்டர்ன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல சேலரிக்கு அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம்.